Thank you.
அம்மாவுக்கு நான் வணக்கம் தாழ்ந்து வைக்கிறேன்.
வணக்கம் வைக்க வந்தியா எதற்காக உருவான சபை இந்த சபை அதாவது காரணம் என்ற அம்மா கௌரியம்மாள் அந்த அம்மாவுக்காக கூடப்பட்ட சபை பள்ளியில உட்கார்ந்துகிறத பார்த்தா எம்மா பருவமா அது தெரியுமா கோவிந்தசாமி நாயுடு மனைவி கௌரி அம்மா கௌரி அம்மா அது காரணம் என்ன கேட்டா தம்பி இந்த திரேக நிலையுள்ள விளையாட்டுக்கு சொல்ற நினைக்கிற ஆறுமுகம் திக்கு இல்லாத போய் எத்தனையோ பேர்கள் காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் காசி போயிட்டா கண்டிப்பா கீழ்படியா மாமனார் போனாலே தெரியாத ஆளே தெரியல ஒருத்தரும் போயிடுறாங்க ஆமா அப்ப திக்கு தெரியாத போய் காட்டுல செத்தா யாருக்கு இறையாவாங்க காக்கை கழுகுன்னு ஆமா ஆனா அப்படி வயசு குடும்பத்துல மூத்தவனா பிறந்தா கொண்டு போய் சுடுகாட்டுல பங்காளி பண்ணுவாங்க இளைவனா இருந்தா ஆறு மூத்த எரிப்பாங்க ஏன் இந்த பாட்டை எழுதியவர் என்ன சொல்லிட்டார் இந்த திரேகன் நிலை உள்ளதல்லவே நிறையானது கிடையாது போயிட்டாங்க நாம விட்டு ஆண்டி வச்சிருக்க முடியுமா இல்ல இப்பயோ எப்பயோ இன்னைக்கோ நாளைக்கோ போய் சேர்ந்தோம் ஒரு செகண்ட்ல வந்து இந்த திரேகன் நிலை உள்ளதல்லவே என்ன பசு ஒரு
கலைமாமணி விருது கொடுக்க போகிறார்கள் என்று அவருக்கு தெரிய வந்தது. நான் என்ன சொன்னேன், அது நமக்கு கிடைக்கும் என்பது சாத்தியப்படாத ஒரு காரணம். ஆமா, சாத்தியப்படாத ஒரு காரணம். காரணம் நீங்க வெளியே சொல்லாதீங்க என்று ராமலிங்கத்துக்கிட்ட சொல்றேன். நான் அண்ணன் அப்படி சொல்லும் போது எனக்கும் சந்தேகம்தான். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு என்ன, இந்த ஊருக்கு ஒரு கூட்டாட வந்த ஒரு முத முத சந்தேகம் சந்தோஷம் சொன்னா இதை எடுத்துட்டு இருக்காங்க டீ. ஆமா, இது இன்னைக்கு உலகம் பூரா பரவும். அப்ப இந்த ஊர்னுடைய கதைகள் இந்த ஊர்ல தான் இந்த ஜமா நடத்தியது என்பது உங்களுக்கு பெயர் தான். அப்போ ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த கலைமாமணி விருது நம்முடைய தமிழகத்திலேயே ஒரு உயர்வான விருது. விருது தமிழ்நாட்டிலே? ஆமா. அப்பேற்பட்ட இந்த விருது நமக்கு கிடைத்தது ஒரு காரணம் எப்படின்னு கேட்டா, நம்முடைய தெருக்கூத்தை யூடியூப் மூலமா ரசித்து பார்த்த தலைவரால் தான் நமக்கு கிடைச்சிருக்க. இவருக்கு இந்த கலைமாமணி விருதை கொடுப்பதற்கு இவர் தகுதி பெற்றவர். தெருக்கூத்துல ஒரு ஒரு பாடலையும் இவர் அருமையா பாடுகிறார். அப்படின்னு நம்முடைய திறமையை பாராட்டி கலைமாமணி விருது பெற்ற உடனே இந்த ஊருக்கு தான் முத முத கூத்தாட வந்திருக்கும். ஆமா, அதனால இந்த கலைமாமணி விருதை எமக்கு அளித்த, இந்த கலைமாமணி விருதுன்னு சொன்னா உயரிய விருது எமக்கு அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஏழு இசை நாடக மன்றத்தைச் சேர்ந்த ஐயா, அந்த தமிழ்நாடு ஏழு இசை நாடக மன்றம் தலைவர் ஐயா தேவா அவர்களுக்கும் சுருக்கமாக சொல்லுவோம். அதனால அந்த தமிழ்நாடு ஏழு இசை நாடக மன்றத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இவர்களுக்குத்தான் எமக்கு கிடைத்த விருதிற்கு நன்றியை பாராட்டி தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த விருதை பெற்று இன்னைக்கு அரசலாபுரம் இந்த நன்னகரத்தில் இந்த விருதை பெற்று இந்த ஊருக்கு நான் வந்து நாடகம் நடத்துறேன்னு சொன்னா, முத முத விருதுன்னு வாங்கிற கலைமாமணி விருதை வாங்கி வந்து இந்த அரசலாபுரம் நன்னகரத்தில் தான் இன்னைக்கு தான் எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை. இந்த விருது கிடைத்ததற்கு என்னை போன்ற தெருக்கூத்து நாடக நடிகர்கள் யாரெல்லாம் முன்னால் இருந்த ஆசிரியர்களும் இப்ப இருக்கக்கூடிய தெருக்கூத்து ஆசிரியர்களும் யாரெல்லாம் தெருக்கூத்தாடி ஒட்டு மொத்தமான பேர்களும் என் ரத்தத்தில் கலந்தவர்கள். அதனால நான் வாங்கியதா நினைக்கவில்லை, தெருக்கூத்து உற்பத்தியான அனைவர்களும் தெருக்கூத்தாடி ஒட்டு மொத்தமா பெற்ற விருது என்று நன்றி. குமார்த்தி ஏதாவது கேட்டியா?
ஏண்டா ஓ அந்த அம்மா அம்மா என்ன வந்திருக்காங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டியாடா சரி அவங்கள கேக்குறா Oh, come on, I'm gonna get it.
சரங்கள் எங்கோ ஓரத சரங்கள் எங்கோ யாகசாலைகளே எங்கோ யாகசாலைகளே எங்கோ யவன லீலைகளே எங்கோ யவன லீலைகளே எங்கோ வா குல தொனியே எங்கோ ஓரத எங்கோ அது கொற்றுடர் கனியே எங்கோ கொற்றுடர் கனியே अधिकारी
ஐயோ ஆமா தேர் மட்டும் தான் வர மாதிரி தெரியும் தேர் ஓட்டறவன் எவனும் தெரியாது அந்த மாதிரி ஒரு வரையும் இன்னைக்கு ஒரு அதிகாரி பார்த்து அளந்து போய் ரூபாய குடிஞ்சால போயிட்டாரு அதனால அப்பேர் பெற்ற திருநாமூர்த்தி ஆண்டவர் என் தந்தை காலமே விற்கும் எங்க அம்மா கனக வெள்ளிக்கும் பிறந்தவள் பெயர் பிறந்தாவதி யாரு யாரு பேசாத சாப்பிடு பேசாத டீ சாப்பிடு அவருக்கு பெண்ணா பிறந்து எனக்கு என்ன வேலை தெரியுமா எனக்கு என்ன வேலைன்னு கேட்டான் காலையில இருந்து சரபானம் முடித்து விட்டு சரபானம் முடித்து விட்டு ஆமா நீ சாமி கும்பிடுவியா தின தினம் குளித்து விட்டு ஸ்தானமாக முடித்து விட்டு நான் தினம் வணங்கக்கூடிய தெய்வம் தெய்வம் திருப்பதி மலையில அமர்ந்திருக்கக்கூடிய யாரு பகவான் தினம் தவறாக பூஜை செய்யக்கூடியவள் அதனால இப்ப நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கும் அவரை பூஜை செய்யணும் பூஜை செய்துட்டு தான் ஆவிதான் வேண்டும் என்றீங்களா திருவேங்கிற மாமலை தெய்வமே எந்த ஜென்ம நினைத்தி அறிவோ இந்த இந்த ஆடியன் எனக்க Thank you.
இதே பேட்டி ஆயிடா
Thank you.
அப்பா வணக்கம். அப்ப ஏழு மாதிரி போ 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 போ
என்ன மாதிரி ஆளுமா
இப்போ இந்த என்னது என்ன அரசலா படத்துல இன்னைக்காவது ஆறு முகம் திருப்புகள்னு வெளியாகட்டும் दूरा 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 दूरा
கல்யாண சேவையில போனா சும்மாவா போடுவான். ஐயோ குட்டிட்டு குத்து குத்துனு குத்துவா. Thank you.
Come on.
பயிரை கூட புடுங்க முடியாது.
சரி 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 இல்ல ஐதிய பிரகாரம் முடிக்கிறேன் இப்ப நான் அவர் என்ன கேக்குறேன் அவர் என்னன்னு கேக்குறதுல முத முதல்ல என்னன்னு கேக்குறேன் என்னன்னு கேக்குறேன்டா என் கட்டித்தன வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு தான் என் மகள் பிறந்தாவதி அதுதானே ஒப்பந்தம் அதான் அப்ப இனிமேல் இவர் வெற்றி பெற்று விட்டார் ஆமா அப்ப இனிமேல் இவர் எனக்கு யாரு மாமன் என் சாமி அவர் இருவருடைய குடும்பத்தையும் இறைவன் பெற்று நோயற்ற வாழ்வு முறையில் தோடி இன்பற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுவையை சண்டை போட்டு ஜெயிச்சு
நானும் தேவரசி பிடிச்சு வந்திருந்தேன்.
நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் கேட்டேன், இப்ப நான் ஒரு வாரம் சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டேன். நான் போயதா வந்து ஏதோ ஒன்று வரை சரிதான், நீ கிளம்பு, ஆறு மணியில் நான் போய் வரேன். ¡Ay, no, no, no!
All right.
Come on, let's go!
नारायण सूमा
அப்படியே
அந்த பிரந்தாவதியா என்ன பிரந்தாவதி அப்படி பிச்சு வந்து பிடித்தா வந்து கொண்டிருக்க அந்த பெண் மீது போகுமா ஆமா இவர் எப்படி எப்படி தீக்கிறதுங்க கணவனை தவிர வேறொருவனை எதிர்த்து பார்க்காமல் சாம்பல் மேடையில் அந்த பிரந்தாவதி துளசியா பிறந்தாள் அந்த துளசிய மாலை கட்டி கொண்டு போய் அந்த பகவானுக்கு அறிவித்தாள் அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் அளித்தார்கள் கௌரி அம்மா பிரந்தாவதி எப்படி மோட்சம் அடைந்தாரோ அதே போல கௌரி அம்மா மோட்ச சாம்ராஜ்ய நாடகம் இதோடு முற்றித்து நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய உங்களை கும்பிடக்கூடிய அமைச்சர் அம்மா உங்க குடும்பத்தில் குறையிருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா சிறப்போடு நீங்க வாழ நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் ஆடின பேர்களும் பாடின பேர்களும் கண்ணால் பார்த்த பேர்களும் காதால் கேட்ட பேர்களும் இறைவன் அருள் பெற்று எல்லோரும் நீங்கள் இன்புற்று வாழ பிரார்த்தித்து மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பளித்தால் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் என்று விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம்.